वेलकम टू समेल पुदुस चैनल ना इनकी नम्म चैनल चॉकलेट केक पन्रदु अप्पडिनु सेय्दु काट्ट पोरेन इदुक्कु तेवैयान पोरुल्कल ओरु कप मैदा मावु एडुत्तिरुक्करेन ओरु कप चीनिय पौडर पण्णि वच्चिरुक्करेन अरै कप कोको पौडर एडुत्तिरुक्करेन ओरु कप पाल एडुत्तिरुक्करेन 100 ग्राम बटर एडुत्तिरुक्करेन बटरै वेळिये एडुत्तु मेल्ट पण्णि वच्चिक्किडुंग रेंडु मुट्टै एडुत्तिरुक्करेन कोंजमा वेनिला एसेंस ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துருக்கிறேன் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த முட்டையும் சீனியும் நல்லா நொற வரும்படி அடிச்சுட்டு வந்துடும் நல்லா அடிச்சுட்டு வந்தாச்சு இப்போ இது கூட எடுத்து வச்சுருக்கிற பொருட்களை மிக்ஸ் பண்ணிக்கலாம் मैदा मावु कोको पाउडर बेकिंग पाउडर बेकिंग सोडा पाल और टीस्पून वेनिला एसेंस बटर मेल्ट पनी उल्ला चेत्रों கட்டி பிடிக்காம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை சூடாக்கிடுவோம் உள்ளே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருவோம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க இப்போ கேக் பேனில் கொஞ்சமாக பட்டர் தடவிக்கிடுவோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை உள்ளே சேர்த்துருவோம் இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சுருவோம் இப்போ வந்து தட்டிக்கிடுங்க பபிள்ஸ் இல்லாமல் தட்டி உள்ளே வச்சுருவோம் மேலே வெயிட் வச்சுருங்க இப்போ ஒரு 50 நிமிஷம் சிம்லே வேகட்டு 50 நிமிஷம் கழிச்சப்புறம் வந்து பார்ப்போம் 50 நிமிஷம் ஆகிட்டு நல்ல வாசனையாக இருக்குது கேக் ரெடி ஆகிட்டான்னு பார்ப்போம் பாருங்கள் ஒட்டவே இல்லை கேக் ரெடி ஆகிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கேக் ஆறட்டு அது வரைக்கும் நம்ம க்ரீம் ரெடி பண்ணலாம் இப்போ க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு சாக்லேட் க்ரீம் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கிறேன் அரை கப் சீனி அரைச்சி வச்சுருக்கிறேன் கால் கப் கொக்கோ பவுடர் எடுத்துருக்கிறேன் நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கிடுங்க வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இந்த க்ரீம் மில்கையும் சீனி கொக்கோ பவுடர் மூணையும் நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம் ஃபஸ்ட் பார் பாருங்கள் க்ரீம் நல்லா ரெடி ஆகிட்டு இதை நம்ம இந்த கேக்குக்கு மேலே அப்ளை பண்ணிடலாம் கேக்குக்கு மேலே தடவுறதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம் கொஞ்சமாக சீனி எடுத்துருக்கிறேன் அதில் ஒரு கால் கப் தண்ணி சேர்த்துருக்குறேன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் சீனி கரைது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க கேக் ஆறிட்டு இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம் கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் கேக் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்ட்டு இப்போ இதில் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ கேக் ரெண்டை கட் பண்ணிக்கிடுவோம் இப்போ நம்ம இதுக்கு மேலே சுகர் சிரப் ஊற்றிக்கலாம் Thank you.
இப்போ அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு மேலே அடுத்த லேயர் கேக் எடுத்து வச்சிடலாம். மேலேயும் சுகர் சிரப் ஊற்றிடுவோம். இப்போ நம்ம சாக்லேட் கேக் நமக்கு ரெடி ஆகிட்டு எப்படி இருக்குதுன்னு கட் பண்ணி பார்க்கலாம்.